ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து பூ கட்டுற அக்கா வந்து ஒரு நாள் அவங்களோட டே லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாள் வியாபாரம் எப்படி இருக்குது, என்ன லெவல் லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், பார்ப்போம். வணக்கம், என் பேர் எம்.குமாரி. எத்தனை வருஷமா நீங்க வந்து இங்க? இங்க வந்து 20 வருஷமா வச்சிருக்கோம். ஆனா எப்பயுமே 10 வருஷமே வியாபாரம் பார்த்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இந்த ஏரியால 20 வருஷமா பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் தெருவுலதான் வியாபாரம் பார்த்தேன். ஆமா, அதாவது எடுக்கிறாங்கல்ல, ஏழை எடுக்கிறவங்களுக்கு மாத்திரமே அதுல காசு இருக்கு. வியாபாரத்தை இப்ப இது வந்து எப்படின்னா, இது வந்து நிர்ணயிக்கப்படாத பொருள், இவ்வளவுதான்றது நிர்ணயிக்கப்படாது. அப்படி இருக்கிறதுனால இவ்வளவு அப்பக்கப்ப ஒரு ரேட்டு போகும். பூ வியாபாரம் வந்து வந்து அப்பக்கப்ப ஒரு ரேட்டு போகும். அப்படில வந்து நாங்க முன்ன பின்னா பாத்துக்கிட்டோம். இப்ப டக்குனு 20 ரூபாய்க்கு விட்டு கொடுப்போம், கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா 10 ரூபாய்க்கு விட்டுருவோம். அப்படின்னு எங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கிடைக்கும்ன்றது வந்து ஒரு இது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. 500 ரூபாயும் கிடைக்கலாம், 1000 ரூபாயும் கிடைக்கலாம், 2000 ரூபாயும் கிடைக்கலாம். ஒரு நல்ல முகூர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு பூ வியாபாரத்துல நஷ்டம்ன்றது வராது, வர வாய்ப்பு இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம், ஃப்ரீச்சர்ல வச்சிருவோம், ஃப்ரிட்ஜ் வச்சிருவோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் காலையில 10 மணி வரையும் நல்லா இருக்கும். அதுக்கு மேல நல்லா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முதல் நாள் எடுத்து கொஞ்சம் நாங்க கட்டி வச்சுக்கோம்னா காலைல 10 மணி வரையும் மறுப்பு வர்ற வரையும் வியாபாரம் பார்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல வியாபாரம் புதுப்பு வந்துட்டா பழைய பூ மனசு இன்று புதுப்பு வந்துட்டாலும் பழைய பூ வந்து எங்களுக்கு வந்து அது நின்று புதுப்பு தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதனால அந்த 10 மணி அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு நிற்குதோ அந்த அளவுக்கு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். வச்சுட்டு காலையில புதுப்பு வரும், அதை பழையபடி அதை எடுத்து தொடர்ந்து வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சோம். இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நாங்க விற்கிட்டே வாங்கிக்கிறோம், மார்க்கெட் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால விற்க போய் வாங்கிக்கிறோம், விற்க போய் வாங்கிக்கிறோம். அப்படி தேர்ந்ததுன்னு தெரிஞ்சா நிப்பாட்டிடுவோம். கொஞ்சம் பூ வியாபாரம் இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விசேஷம் அந்த மாதிரி தினங்கள்ல வந்து நல்ல வியாபாரம் நாங்கள் அதிகமான பூ வாங்கிடுவோம். பெரும்பாலும் வந்து இந்த வெள்ளை பூ தான் நாங்கள் இந்த மாதிரி வாங்குவோம். மற்றபடி இந்த கலம்ப சரக்கு ரோஸ் இதுலாம் மாட்டுத்தவணியெல்லாம் வாங்கிடுவோம். மாட்டுத்தவணில வாங்கினா எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் இங்கே வந்து நாங்கள் வாங்கி விற்கிறதுல வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்காது. மாட்டுத்தவணிலேருந்து ஹோல்சேல் வியாபாரத்தை வந்து வாங்கிடுவோம், எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அக்கா எனக்கு வாடிக்கிறது கடை வாடிக்கிறது, அதனால வந்து கடமை கொடுப்போங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ஜெக்ட் வச்சுருக்கோம், வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம கடமை வாங்கலையே வெள்ளை பூ இருந்துச்சுன்னா கல்லாக்க வச்சுருவாங்க, ஏதோ ஒரு சாமி விளக்கு வச்சுருவாங்க. பெரும்பாலும் கடைகளில் வந்து விளக்கு வச்சுருவாங்க, அப்படிங்கிற விளக்கு வச்சுருவாங்க. முன்னாடி பிள்ளையார் போட்டா இருக்கும், அதுக்கு வச்சுக்கிடுவாங்க. அதுக்காகவே நாங்கள் வெள்ளை பூ வச்சுருவோம். எப்பயுமே யார் கடமை வாங்க வந்தாலும் வெள்ளை பூவும் அதிகமாக வச்சு விடுவோம். அது எங்களுடைய ஃபார்முலாட்டி அப்படியும் சொல்லலாம். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லலாம். எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, பூல வந்து நஷ்டம்ன்ற வாய்ப்பே கிடையாது, லாபம் தான் கிடைக்கும். ஆனா நிறைய கிடைக்கிற இடத்துல கொஞ்சமா கிடைக்கும். நல்ல ஒரு முகூர்த்தம், ஒரு விசேஷ தினங்கள் அந்த மாதிரி வரையில எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா நாங்க கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படும். இந்த பூ கட்டுறதுனால எங்களுக்கு மேலுகால் வலி இருக்கு, உடம்பு வலி இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு ஆகுறதுனால அந்த சந்தோஷம் நாங்கள் 6:30 கிளம்புறது 8 மணிக்கு வந்தோம். நைட் 8 மணி கடையில் நாங்கள் முடிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு வச்சுட்டு தான் வரோம். பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான், அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறான், சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறான். 2 பசங்க 8 மணிக்கு போய் நைட்டு டிஃபன், நைட் டிஃபன் ஏதாவது தோசை அந்த மாதிரி கஷ்டமா. ஆ, இல்ல தம்பி கொண்டு வந்து கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல் போயில வந்து ஆகி வச்சுட்டு நான் மாடத்தாங்க போயிட்டு அப்புறமா இங்க வருவோம். 5 மணிக்கு நான் மாடத்தாங்க போய் அங்க சரக்கு எடுத்து இங்க 6 மணிக்கு வருவோம். 6:30 வந்து இங்க கடை எடுத்து வைப்போம்.
எடுத்து வச்சாச்சுன்னா தம்பி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு எட்டது போயில குழம்பு வச்சுக்குவாங்க சாப்பாடு. அப்புறம் அதையே நாங்க சாப்பிடுவோம். கஷ்டம் தான் எல்லா வேலாத்துலயும் கட்டவே முடியாது. இந்தியாவில விஷயம் தான், இந்தியாவில விஷயம் தான். ரொம்ப இல்ல என்ன செய்யறது, வைராக்கியம் ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைய வளர்க்கணும்ல, நல்ல நிலைமை கொண்டு வரணும்னா நம்ம கஷ்டப்பட்டுதான். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நானும் நிறைய கஷ்டப்பட்டுதான் எவ்வளவு இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு, எல்கேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு, இந்த பூஜை வரத்த கண்ட்ரி பண்ணி தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு என்னைய காலேஜ் போற அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து லேட்டா தான் பிறந்து காலேஜ், அதனால என்னைய இப்பதான் காலேஜ் போயிருக்கேன். அமெரிக்கா காலேஜ் இப்பதான் செய்யிருக்கேன். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இயர். ஏன் எனக்கு இதுல வர லாபத்துலதான் நான் எங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன். அப்புறமா எங்களுக்கு வந்து எந்த ஒரு வருமானமும் கிடையாது. பூஜை வரலாம், எங்க வீட்டுக்காரர் வந்து பழக அடிக்கிற வேலை, ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. அது வந்து நான் அதை யோசிக்கவே கிடையாது. எனக்கு இதுல போதுமான அளவுக்கு எனக்கு காசு வருமானம் வருது, என் வேலை படிக்க வைக்கிற அளவுக்கு வேலை இது இருக்கு. இதுவே போதும், என்னங்க நல்லா வேலை பார்த்துட்டாங்கன்னா நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். ஆமா, போலீஸ் வேலைக்கு அதை போய் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் எஸ்எஸ்பி போகிறதுக்கு யோசிச்சு வேலை வரும். அதுக்குதான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இல்லை இல்லை இல்லை, ரெண்டு மசங்கன்றதெல்லாம் என் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. ஏன்னா நானும் அந்த அளவுக்கு விடலை. நான் வந்து எப்படின்னா என்னுடைய கஷ்டம் என்னுடைய போகும்ன்றது மாதிரி, பிள்ளைங்க வந்து இது வேணாம், இந்த கஷ்டப்பட வேணும், அவங்க வந்து நல்ல ஒரு ஜாப்ல உட்காரு, அது வந்து என்னுடைய வந்து லட்சியம். என் பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு பதவியில உட்காருன்றது என்னுடைய ஆசை. என்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் நுழையணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய ஆசை. ஆசையை என் மயனுக்கு திருப்பி, ஆனா என் மயனா வந்து அண்ணா ஆசைக்காக நான் இந்த வேலைக்கு போவேன்றது வந்து திருப்பியாச்சு. ஒரு டிகிரியோ இந்த ஒரு டிகிரி முடிஞ்சிருச்சுன்னா எப்படியாவது என்ன அப்படித்தான் என் பிள்ளைய வளர்த்துருக்கு. ஏன்னா என்ன ஆசை எதுவுமே நிறைவேறணும், என் ஆசையே என் பிள்ளைக்கு வரவைக்கணுன்றது என்னுடைய எண்ணம். ஆமா, அது பிறந்ததே ஆழ்வார்புரம். நான் பிறந்ததே ஆழ்வார்புரம் பெரியாஸ்பதி பின்னாடி அங்கதான் இருந்தோம் இத்தனை வருஷமா. இப்ப இங்க கடை வச்சு இங்க வந்து இனிய வீடு வச்சு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஆமாங்க, நாங்க இது போட்டுக்கோம் கார்பரேஷன். நாங்க எங்க வேணாலும் சாலையோரம் ஒண்ணும் கிடையாது. சாலையோரத்துல லோன் போடுறாங்க, நாங்க அதெல்லாம் வீண்டிக்கிறது இல்லடா. யாரு போய் கட்டுறது அதெல்லாம் வீண்டிக்கிறோம். இங்க யார் ஏழை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க பணம் கொடுக்கணும். அந்த ஏழை எடுக்காம நின்றுச்சுன்னா கார்பரேஷன் வர வருவாங்க, அவங்க தானே 10 ரூபா வாங்க. ஏன்னா ஏழை விடல, யாருக்கு ஏழை விடாம அவங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க 10 ரூபா வாங்க. ஏழைன்னு விட்டாங்கன்னா 30 ரூபா. நீங்க நோக்க விடாது போன் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க வாங்குறத அவங்க பெரும்பாலும் ஏவாரா காப்பேன், அதிகமான ஏவாரா காப்பேன். கண்டிப்பா என் மயனுக்கு வளர்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா முடியல. நம்மளுக்கு சொந்த வீடு கிடையாது, ஒட்டிக்குதான் இருக்கும். அதுல வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிரமம் ஆசை இருக்கு, இருக்கு. தெரியும் தெரியும். ஆனா அப்பா வேலை போட்டு வளர்ப்பாங்க. நாங்க அந்த ஆள் வர காத்தோரத்துல சாக்கடை தண்ணி வரும், யாருக்கு சாக்கடை தண்ணி வரும். அதுல வந்து எங்க அப்பா எல்லாமே இதெல்லாம் வாங்கி போட்டு இதுல வாங்குவாரு, இதுல நெல்பயிரில வாங்குவாரு. ஏதோ வாங்கி வந்து போட்டாங்கன்னா அரத்தி அரத்தி மரம் கத்திரிக்காய் எல்லாமே நாங்க தோட்ட மாதிரியே போட்டு வளர்ப்போம். வளர்த்து அந்த காய்கறிலாம் எடுத்து நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை இடம், அங்க வந்து ஆத்தோரம்ன்றதா எங்களுக்கு இடம் இருந்துச்சு. இப்ப அதை வந்து பாலம் ஆக்கிட்டு பாலம் போட்டவனே எங்களை கால் பண்ணி இப்பங்க வந்து வீட்டுகள்ல மாடியில போடலாம் போடலாம். ஆனா அது வரைக்கும் டைம் கிடைக்குதுல்ல. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு முடிவு உட்காந்துருப்போம். பசங்க அவங்க அவங்க இப்போ படிப்பு இல்லை ஃப்ரெண்டு அந்த மாதிரி போயிடுறது, அவ்வளோதான் டைம் இருக்கு. சின்னவளுக்கு தான் செடி வளர்க்கணும்னு நிறைய ஆசை. அவன் செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணுன்ற ஆசை இருக்கு. எந்த செடியை கூட போட்டு வச்சிருந்தேன், அது கூட மலம் மலம் வந்துச்சு. எந்த செடி வந்துடும் வந்துருச்சு, அதை கீழே தூக்கி போடையில அது மனசு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அதான் நினைச்சிருக்கேன், மாடியில் செட்டு போட்டு நயன செடி வளர்க்க முடியும் இருந்துச்சு. அதுக்கு என்னப்பா ரோஸ் புட்டு ரோஸ் நேற்றெல்லாம் கூட கிடச்சா ரெண்டு டெய்லி ஒவ்வொன்றும் வாங்கினது வைப்போம். நேற்று எனக்கு நிற்கவே இல்லை, அதை ஊட்டி வச்சேன் சும்மா சும்மாவே எல்லாத்தையுமே கொடுத்து. அதனால வேண்டி இன்னைக்கு வாங்கவே இல்லை. மாட்டாள் போய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இது 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 இதுக்குள்ளே இருக்காங்க. எந்த சிறந்து